Welcome to Shanmugam IAS Academy. This is the current affairs quiz for the day, 29 May 2021. Let's go into the analysis. The first question for the day is, the ethnic minority Tutsis and majority Hutus belongs to? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So there is a minority group called Tutsis and majority group called Hutus. இந்த ரெண்டு பேருமே ஒரே நேஷனை தான் சேர்ந்தவங்க. So அவங்க எந்த நேஷனை பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். The answer is C, Rwanda. So it's about the genocide. Two decades back, ரவாண்டாவில் ஜீனோசைட் அட்டாக் நடந்தது. யார் மேலே நடந்தது அப்படின்னா, இந்த மைனாரிட்டி டியூட்டிஸ் அவங்க மேலே தான் வந்து இந்த ஜீனோசைட் அட்டாக் வந்து நடந்தது. ஸோ ஜீனோசைட் மீன்ஸ் ஒரு எத்தனிக் கம்யூனிட்டியாக, ஒரு எத்தனிக் மைனாரிட்டி கம்யூனிட்டியை வந்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து ஜீனோசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இந்த மெஜாரிட்டி ஹட்டஸ் அவங்களால வந்து இறந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரான்ஸ் ஒரு கொலோனியல் ரூல் தான் ரவாண்டாவில் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து ஃப்ரான்ஸ் எடுக்கலை. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் வந்து அதுக்கான ஒரு அப்பாலஜி வந்து கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ தே பிலாங் டு ரவாண்டா. நெக்ஸ்ட் குவெஸ்டின் இஸ், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரீசன்ட்லி ஃப்ரான்ஸ் அஃபிஷியலி அக்னாலஜ்ட் தட் இட் கமிட்டட் ஜீனோசைட் டியூரிங் இட்ஸ் கொலோனியல் எரா ஆக்குபேஷன் ஆஃப் நமீபியா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரீசன்ட்லி ஜெர்மனி recognizes its responsibility in 1994 Rwanda genocide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, ஸோ தி ஆன்சர் இஸ் டி, நெய்தர் ஒன் அண்ட் டூ. பிகாஸ் இது அப்படியே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ ஃப்ரான்ஸ் தான் வந்து ரவாண்டா ஜீனோசைடுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி வந்து நமீபியாவில் நடந்த ஜீனோசைடுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனியில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து நமீபியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொலோனியல் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி ஃப்ரான்ஸ் வந்து ரவாண்டாவில் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு கண்ட்ரீஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தி ஆன்சர் இஸ் டி, நெய்தர் ஒன் நாட் டூ. தி தேர்ட் குவஸ்டின் ஃபார் த டே இஸ், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ இந்த நியூஸ் ஏன் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த டைமில் கொரோனா டைமில் ஸ்கூல்ஸில் வந்து மிட் டே மீல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொரோனானால ஸ்கூல்ஸே இல்லை, அதனால வந்து அந்த அமௌண்ட்டை, அதுக்கான அந்த ஒதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100 ரூபீஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த 100 ரூபீஸ் வந்து பத்தாது அப்படின்னு வந்து ஒரு சில பேர் ஆக்டிவிஸ்ட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வந்து நியூஸில் வந்திருந்தது. ஸோ த மிட் டே மீல் ஸ்கீம் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Second statement, it is a centrally sponsored scheme. Third statement, the scheme covers both the central, both the government and private schools. So it is a centrally sponsored scheme, correct. First statement, the midday meal scheme comes under the Ministry of Agriculture. No, this statement is wrong. It comes under Ministry of Human Resource Development. That is the ministry. So first statement, we eliminate பண்ணாவே ஏ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் அண்ட் டி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி எலிமினேட் பண்ணால் செகண்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும், ரெண்டு ஆப்ஷன்லையும் இருக்குது, பி அண்ட் சி ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அது நம்ம கரெக்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் ரெண்டையும் கவர் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தப்பு. ஏன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அது ரெண்டையும் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கவர் பண்ணுது. ஸோ தி ஆப்ஷன் இஸ் சி, டூ ஒன்லி. லெட்ஸ் கோ இன் டு தி எக்ஸ்பிளனேஷன். த மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் கம்ஸ் அண்டர் Human Resource Development Ministries, Department of School Education and Literacy. It is launched in 1995 as a centrally sponsored scheme. It provides that every child within the age group of 6 to 14 years studying in classes 1st to 8th who enrolls and attends the school shall be provided hot cooked meal having nutritional standards of 450 calories and 12 grams of protein for primary, that is 1st-லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அண்டு 5th-லேருந்து 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 700 calories அண்ட் 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரைமரிக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எவ்ரி டே எக்ஸப்ட் ஆன் ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இட் கவர்ஸ் ஆல் த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்சோ மதராசாஸ் அண்ட் மக்தப்ஸ் சப்போர்ட் அண்டர் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லாஸ்ட் மிட் டே மீல்ஸ் ரூல்ஸ் வேர் நோட்டிஃபைட் இந்த இயர் 2015 அண்டர் த National Food Security Act 2013, but amendments have been made from time to time. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that's all about midday meal scheme. The fourth question for the day is, which of the following statements about National Commission of Child Rights is correct? அப்படிங்கிறது தான் வந்து
கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ஸ்டேட் க்வெஸ்சன் நியூஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, COVID-19 கொரோனானால நிறைய சில்ட்ரன் தேவர் ஆர்ஃபன், மெனி சில்ட்ரன் தே லாஸ் தேர் பேரண்ட்ஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இந்த கமிஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் கமிஷன் வந்து நியூஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2007. Second statement, it functions under the Ministry of Women and Child Development of Central Government. Third statement, a child is defined as any person between the ages of 0 and 14 years. Fourth statement, it is a 6-member committee with a minimum of 2 women members. அப்படின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து கீவேர்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்ரி பாடி. ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி தான் இந்த பாடியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டா, வி கேன் எலிமினேட் ஏ, வி கேன் எலிமினேட் சி, அண்ட் வி கேன் எலிமினேட் டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளை தெரிஞ்சாவே நம்ம டேரெக்டாக ஆன்சருக்கே அரைவ் ஆயிடலாம். ஆப்ஷன் வந்து பி, 214. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா யார் சைல்டுன்னு சொல்கிறாங்கன்னா, 0-14 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நோ, 0-18 இயர்ஸ் வரைக்கும் சைல்டு தான் அப்படின்னு வந்து இந்த கமிஷன் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ 6-member கமிட்டி வித் அ மினிமம் ஆஃப் 2 women members இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ தி ஆப்ஷன் இஸ் 214. ஸோ it strives to ensure that all laws and policies in the country are in consonance with the rights of the children as emphasized by the Indian Constitution as well as the United Nations Convention on Rights of the Child. So Indian Constitution la child protect pandrakana rights ella irukum. So aduk adha poruthum, and United Nations Convention on the Rights of the Child adha poruthum nammoda laws and policies la nama formulate pannanum appdi solirukanga. அடுத்தது, இது சைல்டு வந்து எதை சைல்டோட ஏஜ் என்னவா டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, 0-18 இயர்ஸ் வரைக்கும் டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் வந்து என்ன அக்னாலேஜ் பண்ணுறாங்கன்னா, தி யூனிவர்சாலிட்டி அந்த இன்வயலபிலிட்டி ஆஃப் த சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் ஃபோக்கசஸ் ஆன் சில்ட்ரன் தட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. நெக்ஸ்ட் இஸ், த கமிஷன் சீஸ் எவ்ரி ரைட் ஆஃப் த சைல்டு ஆஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹென்ஸ் டஸ் நாட் கிரேட் த ரைட்ஸ் அக்கார்டிங் டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரனோட எல்லா ரைட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், அண்ட் அந்த சில்ட்ரன் தான் வந்து சொசைட்டிலே ரொம்ப வல்னரபிள் செக்ஷனாக வந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லா கமிஷன், தட் இஸ் சைல்ட் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் செக்ஷன் 340B இன் த இந்தியன் பீனல் கோட் கன்சிடர் த இட்ஸ் நாட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ செக்ஷன் 340B பற்றி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ் செக்ஷன் இஸ் ரிலேட்டட் டு டவுரி டெத் ஆஃப் அ உமன். எஸ் ரைட். ஸோ ஒரு உமன் டவுரி வரதட்சணை கொடுமையால் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து எதுக்கு, ஸோ இது ரிலேட்டடான செக்ஷன் என்னென்னா செக்ஷன் 340B 304B அதுதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், வேர் த டெத் ஆஃப் உமன் இஸ் காஸ்ட் பை எனி பர்ன்ஸ் ஆர் பாடிலி இன்ஜுரி ஆர் அக்கர்ஸ் அதர்வைஸ் தேன் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வித்தின் 7 இயர்ஸ் ஆஃப் அவர் மேரேஜ். ஸோ இப்போ ஒரு உமன் வந்து இறந்துட்டாங்க, எதனாலனா ஏதாவது தீக்காயம் பட்டோ இல்லை பாடிலி இன்ஜூரினாலேயோ இறந்துட்டாங்க, இல்லை வந்து அதர் சிவியர் கண்டிஷன்ஸால் இறந்துட்டாங்க, பட் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் இல்லாமல் அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த மாதிரி பேர்னாலேயோ இல்லை பாடி இன்ஜூரியாலேயோ இறந்துட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ளே அப்படி இறந்துட்டாங்கன்னா, அண்ட் இட் ஷோன் தட் சூன் பிஃபோர் அவர் மேரேஜ் ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு க்ரூவாலிட்டி ஆர் ஹாரஸ்மெண்ட் பை அவர் ஹஸ்பண்ட் ஆர் எனி ரிலேட்டிவ் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட் ஃபார் ஆர் இன் கனெக்ஷன் வித் எனி டிமாண்ட் ஃபார் டவுரி சச் டெத் கேன் பி கால்ட் ஆஸ் அ டவுரி டெத் அண்ட் சச் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஷால் பி டீம்ட் டு ஹாவ் காஸ்ட் ஹர் டெத். இப்போ அந்த அந்த பொண்ணு இறந்ததுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஹாரஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க ரிலேட்டிவோ, அந்த அதுக்கான எவிடன்ஸ் வந்து அவங்களோட உடம்புல இருந்தது அப்படின்னா அதை வந்து டவுரி டெத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த டெத்தை வந்து அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க ரிலேட்டிவோ வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த செக்ஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆஸ் பர் த ரீசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் 2019 அலோம் 7,115 கேசஸ் ஆஃப் டவுரி டெத் வேர் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2019 மட்டும் 7,000+ கேசஸ் ஆஃப் டவுரி டெத்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரைட். ஸோ தி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, டி 1213. ஸோ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், விச் ஆஃப் த பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தீஸ் டெரிட்டரிஸ் கான்ஸ்டிடியூட்ஸ்
departure from federalism in India அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னா வி ஹாவ் டு நோ அபவுட் த மீனிங் ஆஃப் ஃபெடரலிசம். இட் இஸ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கான ஒரு ரிலேஷன் தான் வந்து ஃபெடரலிசம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெரிட்டரிஸ் இருக்கனால ஃபெடரலிசம்லேருந்து நம்ம விழுந்து வெளியே போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 239-241 இன் Part 8 of the Constitution deals with union territories and there is no uniformity in their administrative system. Yes, right. So, Article 239-241, Part 8 of the Constitution வந்து union territories ஓட டீல் பண்ணுது. அண்ட் அந்த யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்த மூணு யூனியன் டெரிட்டரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் இருக்கும், அதே சமயத்தில் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் இருப்பாங்க. இதே ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து டேரெக்டாக ரூல் பண்ணுவாங்க. அண்ட் சில யூனியன் டெரிட்டரிஸ் வந்து டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அந்த யூனிஃபார்மிட்டியே இருக்காது அதோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரைட். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ், நாட் ஆல் யூனியன் டெரிட்டரி ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் சம் ஆஸ் டேரக்ட்லி கவர்ன்ட் பை பிரசிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ தி ஆப்ஷன் இஸ் டி, ஆல் தி அபவ். ஸோ ஏன் ஃபெடரலிசம் அப்படின்னு டிபார்ச்சர் ஃப்ரம் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸே அங்கே கிடையாது. ஏன்னா அது டேரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது, பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல் கீழே இருக்கனால இங்கே வந்து ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நம்மளால் அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரே ஏன் வந்து யூனியன் டெரிட்டரியை மாற்றினாங்க ஸ்டேட்லேருந்து அப்படின்னா, அது டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 239-241 பார்ட் 8 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் வந்து இட் டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி இன் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன். எவ்ரி யூனியன் டெரிட்டரி இஸ் அட்மினிஸ்டர்ட் பை த பிரசிடென்ட் த்ரூ அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்டட் பை ஹிம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இஸ் நாட் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் லைக் அ கவர்னர். ஸோ கவர்னர் மாதிரி இவர் கிடையாது, ஹீ இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். The President can also appoint the Governor of a state as the Administrator of an adjoining Union Territory. இப்போ லக்ஷத்வீப் வந்து கேரளா கூட சேர்ந்தது. இப்போ எப்படி லக்ஷத்வீப்க்கு வந்து ஹைகோர்ட் வந்து கேரளாவோட ஹைகோர்ட்டோ, அதே மாதிரி இப்போ கேரளாவோட கவர்னர் வந்து லக்ஷத்வீப்பையும் சேர்த்து வந்து ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்படியும் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ அப்படி யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இப்போ லக்ஷத்வீப் பக்கத்தில் கேரளா இருக்குது. ஸோ கேரளாவோட கவர்னரையே லக்ஷத்வீப்போட அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாட் ஆல் யூட்டிஸ் ஹவ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் சம் ஆர் டேரக்ட்லி கவர்ன் பை த பிரசிடென்ட். ஸோ எல்லா யூட்டிஸ்க்கும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்க மாட்டாங்க, சிலது வந்து பிரசிடென்ட்டோட டேரக்ட் கண்ட்ரோல் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that's all about union territories. The next question is, consider the following statement about the Constituent Assembly of India அப்படினு சொல்லிருக்காங்க. So இப்ப ரீசன்ட்டா நேத்து வந்து Constituent Assembly ஓட one of the member and he is the last member இது வரைக்கும் இருந்ததுலையே. ஸோ அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ் நேம் இஸ் லைக் கவுண்டர் சம்திங். ஸோ அவர் இறந்துட்டாரு. ஸோ அவர் தான் வந்து அவர் 27 இயர்ஸ்லேயே வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் மெம்பராக வந்து இருந்திருக்காரு. அண்ட் எல்லா நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, காமராஜர் கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி காந்திஜியோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நேற்று ஹீ இஸ் 101 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அவர் இறந்துட்டாரு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ், த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா வாஸ் ஃபார்வர்டட் பை எம்என் ராய் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்ட் புட் ஃபார்வர்ட் பண்ணது யார் அப்படின்னா எம்என் ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் வாஸ் நாட் எம்என் ராய் பட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ ஃபார்வர்ட் தி ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஃபிஷியலி டிமாண்டட் அ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டு ஃப்ரேம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஐஎன்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிமாண்ட் பண்ணாங்க அஃபிஷியலாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன், மோதிலால் நேரு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஐஎன்சி டிக்ளேர் தட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம் வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் பை அ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி அடல்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட். ஸோ இது வந்து எம்என் ராய் தான் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார், ஸ்டார்டிங்கில் ஒரு ஐடியா வந்து கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட்னா, ஸோ எல்லா ஆப்ஷன்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது.
ஏபிசிடி மூணுலேயும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா ஏ ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷன் வராது, அண்ட் டி ஆப்ஷனும் வராது. ஸோ வி கேன் அரைவ் அட் ஆன்சர் இட் இஸ் சி, 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 3 ஆப்ஷன் பார்த்தோன்னா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து அஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணாங்க கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியை, எதுக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட். 4th ஆப்ஷன் வந்து மோதிலால் நேரு வந்து பிஹாஃப் ஆஃப் என்என்சியில் டிக்ளேர் பண்ணார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வந்து ஃப்ரேம் பண்ணும் வித்தவுட் எனி அவுட்சைட் இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் பை அ கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபெடரல் பிரான்ச்சஸ். ஸோ கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஃப்ரீ இந்தியாவுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணணும், பட் அவுட்சைட் இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி வந்து அடல் பிரான்ச்சஸ் மூலமாக தான் எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே கரெக்ட் தான், பட் ஒன்று மட்டும் தப்பு. என்னது அப்படின்னா இட் வாஸ் நாட் மோதிலால் நேரு, இட் வாஸ் ஜவஹர்லால் நேரு ஆன் பிஹாஃப் ஆஃப் என்என்சி டிக்ளேர் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதனால தப்பு. ஸோ தட்ஸ் வை ஆப்ஷன் இஸ் 1 and 3. லெட்ஸ் கோ இன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் த டே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ராஜ்யசபா. ஸோ ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா ஹி ரிசைன்ட் ஃப்ரம் இஸ் போஸ்ட் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ஒரு நெக்ஸ்ட் பை எலெக்ஷன் வந்து கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ராஜ்யசபா பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர்டிகல் 80 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. த நம்பர் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் கேன் சென்ட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஸ்டேட் கேன் சென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பாப்புலேஷன். நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா in the field of art, literature, science and social service. The fourth one is every Rajya Sabha MP has a tenure of 5 years and elections to 1/3 seats are held every 2 years அப்படினு சொல்லிருக்காங்க. So இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. The first statement is article 80 தான் வந்து deals with the provisions for the members of the Rajya Sabha. So the first statement right. Second வந்து the number of Rajya Sabha members a state can send depends on its population. So எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து ராஜ்யசபாக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து அனுப்பணும். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அனுப்புவாங்க அப்படின்னா அது அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பொறுத்து. இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து அனுப்புவாங்க, இதே சிக்கிமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் அனுப்புவாங்க. பிகாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பாப்புலேஷன். யூபி வந்து ஹைலி பாப்புலேட்டட், டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, இதே சிக்கிம் வந்து ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். தேர்ட் ஒன் இஸ் ராஜ்யசபாவில் இருக்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். எதை பொறுத்துனா அவங்க ஸ்போர்ட்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ் இதிலலாம் வந்து நல்லா வெல் வர்ஸ்டாக இருந்தாங்க, அதிலலாம் எக்ஸல் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எவ்ரி ராஜ்யசபா எம்பிஎஸ் டென்யூர் ஆஃப் 5 years சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் நாட் 5 years. எதுக்கு 5 years? லோக்சபாக்கு தான் வந்து டென்யூர் 5 years, ராஜ்யசபாக்கு இட் இஸ் 6 years. அந்த எலெக்ஷன்ஸ் வந்து அண்ட் எவ்ரி 2 years வந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டையர் ஆயிடுவாங்க. அண்ட் 1/3 ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து திருப்பியும் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கும் எவ்ரி 2 years. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, 4th ஒன்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். ஸோ 6 years வந்து ஒருத்தவங்க வந்து டென்யூரில் இருப்பாங்க ராஜ்யசபா மெம்பர். ஸோ தி ஆன்சர் இஸ் B, 1, 2 and 3. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபர்ஸ் குவிஸ். தேங்க்யூ.